இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. சரணகோஷம் முழங்க பக்தி பரவசத்துடன் வழிபாடு. ஜார்க்கண்டில் பிரதமர் மோடி பயணிக்க இருந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. டெல்லிக்கு பிரதமர் திரும்புவதில் தாமதம். திமுகவிற்கு மக்கள் அளிக்கும் ஆதரவால் எடப்பாடி பழனிசாமி கலக்கத்தில் உள்ளார். அரியலூர் அரசு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. அதிமுக திமுகவினர் மாறி மாறி குற்றம் கூறுகின்றனரே தவிர நாட்டிற்கு நல்லது செய்யும் எண்ணம் இல்லை. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. இண்டி கருணாநிதி நூற்றாண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இளைஞர் உயிரிழந்த விவகாரம். உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கையெழுத்திடக் கூறி மருத்துவமனை நிர்வாகம் மிரட்டுவதாக தாயார் குற்றச்சாட்டு. இளைஞர் விக்னேஷ் மரணம் தொடர்பாக கிண்டி கருணாநிதி நூற்றாண்டு மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம். மது பழக்கத்தினால் கணையம் முழுமையாக பாதிக்கப்பட்ட நிலையிலேயே விக்னேஷ் அனுமதிக்கப்பட்டதாக அறிக்கை. திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான் என கூறும் விஜயின் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. பாஜக நிர்வாகி சரத்குமார் விமர்சனம். நாகையில் எம்எல்ஏ எம்பி பெயர் அரசு விழாக்களில் புறக்கணிக்கப்படுகிறது. அமைச்சரிடம் பகிரங்க குற்றச்சாட்டு. சேலம் அருகே மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வழங்க வேண்டிய 2,75,00,000 ரூபாயை கையாடல் செய்ததாக புகார். பந்தன் வங்கியின் மேலாளர் உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு. வடலூரில் வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார் தீப்பிடித்து செய்தது. போலீசார் விசாரணை. பிர்சா முண்டா பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பழங்குடியின மக்கள் தொடர்பான மக்களின் கண்காட்சி. தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இருளர் சமூக மக்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட பிரதமர் மோடி. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சி கூட்டணி அறுதி பெரும்பான்மையுடன் வரலாற்று வெற்றி. பெரும்பான்மைக்கு 113 இடங்கள் தேவையான நிலையில் 123 இடங்களை கடந்த என்பிபி கூட்டணி. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில்